தோழர்களே, மகாத்மா மண்ணில் மதுவரி என்ற இந்த தலைப்பு எப்படி? மகாத்மா காந்தியினுடைய வரலாறை ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகத்தில் மட்டும் படிச்சா போதாது. அவருடைய கடைசி காலத்துல, குறிப்பாக 1947 பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகிற போது, மதக்கலவரம் ஏற்படுகிற போது, அந்த துயரமிக்க நிகழ்ச்சியில் காந்தி என்ன எழுதினார்? கடந்த காலத்தில் அவர் மேற்கொண்ட நிலைப்பாட்டை முற்றாக மாற்றிட்டார். கடைசியில் உறுதியாக நிக்கல. ஒவ்வொரு எஸ்ஆர் அவர்கள் அழகாக சொன்னார், ஏன் அவருக்காக அர்ப்பணிக்கணும்? தோழர்களே, அவர் உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, 47 ஆகஸ்ட் 14 நள்ளிரவிலே அங்கே தேசிய கொடி ஏற்றுகிற போது அவர் டெல்லியில் இல்லை, இந்தியாவே கொண்டாடியும் கல்கத்தாவில் இருக்கார். எங்கெல்லாம் மத கலவரம் வெடித்ததோ, எங்கெல்லாம் மத மோதல் நடைபெறுகிறதோ அங்க காந்தி போய்கிட்டே இருந்தார். கல்கத்தாவுக்கு சென்று 47 செப்டம்பர் 1 அங்க கலவரத்தை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத காந்திஜி அவர்கள் காலவரைத்த உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்துள்ளார். இதை பற்றி பேசுகிற போது, இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத, கலந்து கொள்ள முடியாத கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் என்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்தார். ஆனால் காந்திஜி அவர்கள் காலவரற்ற உண்ணாவிரத்தில் உட்கார்ந்த போது, மேற்கு வங்கத்தில் அன்று இளைஞராக இருந்த ஜோதி பாசு, கம்யூனிஸ்டர் பூபேஷ் குப்தா 2 காந்திஜி போய் சந்திக்கிறாங்க. நீங்க உண்ணாவிரத்தை முடிச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. காந்திஜியை ஜோதி பாசும் பூபேஷ் குப்தாவும் சந்திச்சு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க கல்கத்தாவை வீதி வீதியாக செல்லுங்கள், மத நல்லிணக்க பேரணி நடத்துங்கள், கம்யூனல் ஹார்மனி பேரணி நடத்துங்கள், அதுவே நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்லி அந்த புத்தகத்தை கோபாலகிருஷ்ணாஜி கொடுத்தார். ஜோதி பாசும் பூபேஷ் குப்தாவும் காந்தியை சந்தித்தது. அடுத்து உண்ணாவிரம் என்ற செய்தி கிடைத்த பிறகு, அன்று மேற்கு வங்கத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தமிழகத்தை சார்ந்த மூதறிஞர் ராஜாஜி அவர் போய் காந்திஜி கடந்த பல நேரங்களில் காந்திஜி ராஜாஜியுடைய மனசாட்சின்னு சொல்வது உண்டு. கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் அண்ணல் காந்தியை சந்திச்சு, நீங்க உண்ணாவிரத்தில் உட்காரமா? அவங்க நடக்கிற சம்பாஷண கான்வர்சேஷன் அதில் வந்திருக்கு. ராஜாஜி என்ன கேட்கிறாரு, உங்கள் நடவடிக்கையை நான் அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள் அல்லவா? குண்டர்களுக்கு எதிராக நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதா? ராஜாஜி கேட்கிறாரு. காந்தி சொல்றாரு, குண்டர்களை உருவாக்குவதே நாம் தான், நம்முடைய அனுதாபம் மறைமுக ஆதரவும் இல்லாமல் அவர்களால் நீடிக்க முடியாது. குண்டர்களுக்கு பின்னால் இருக்கும் இதயங்களை நான் தொட விரும்புகிறேன். காந்திஜி பதில். கடைசி ராஜாஜி சொல்றாரு, ஒருவேளை நீங்கள் இறந்து விட்டால் காட்டுத்தி மிகவும் மோசமான முறையில் பரவுமே, மத கலவரம் வெடிக்குமே. காந்தி அமைதியா சொல்றாரு, நல்ல வேளையாக அதனை பார்க்க உயிருடன் நான் இருக்க மாட்டேன், என்னால் இயந்ததை செய்து முடித்தவனாக இருப்பேன். தோழர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், காந்திஜி was playing a game of death. உயிரையே பணை வைத்து போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கார். உயிரை பற்றி கவலைப்படல. இன்றும் ஏன் சங்கிகளுக்கு காந்திஜி என்ற அச்சுறுத்தலாக இருக்கிறது? சில பேர் சொல்லுவாங்க, காந்திஜி அவருடைய போராட்டம் தோற்று விட்டார் என்று. அல்ல, காந்திஜி கொல்லப்படாமல் இருந்தால் என்னைக்கோ பேசிட்டி வந்திருக்கும். அவருடைய காந்திய கடைசி காலத்துல இந்த மகத்தான போராட்டத்தை நடத்துகிற போது அவருடைய கருத்துக்கள் பலவற்றை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருந்தார். ஏராளமா சொல்ல முடியும். குறிப்பாக மதச்சார்மையை பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அதாவது, இந்தியா இந்துக்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அதேபோல் பாகிஸ்தானும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானது அல்ல என்று சொன்ன அண்ணல் அடுத்து சொல்றாரு, ஒரு நாட்டில் அனைவருமே முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அந்த நாடு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும். அண்ணல் காந்திஜி சொன்னது. அடுத்து, அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, ஆழ்ந்த மத நம்பிக்கை உடையவர். ஆனா கடைசி காலத்தை நவகாலி என்பது வங்காளதேசத்துல சிட்டகாங் நகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாவட்டம். மிகப்பெரிய கலவரம். அந்த ஊருக்கு போன அந்த மக்கள் பார்த்து பேசுகிற போது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி பேசுவாரோ அதை போலதான் அவர் அங்கு பேசியிருக்க அவர் சொல்லுகிறார். மத மோதல் இஸ்லாமிய இந்துக்கள் மோதிக்கிறாங்க, 5000 பேர் அங்கு வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல காந்திஜி பேசுகிறார், நீங்கள் எல்லாம் நெசவாளர்களாக இருங்கள், விவசாயிகளாக இருங்கள், மீனவர்களாக இருங்கள், மதத்தை மறந்து விடுங்கள். யார் சொன்னது? காந்திஜி. ஒரு தொழிலாளி தன்னை இந்துவாக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை இஸ்லாமியராக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை கிறிஸ்துவராக பார்க்கக்கூடாது, ஒரு தொழிலாளி தன்னை சீக்கியராக பார்க்கக்கூடாது. தொழிலாளி என்று பார்க்கணும், விவசாயி என்று பார்க்கணும், மீனவர்னு பார்க்கணும், நெசவாளர் பார்க்கணும் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் அவர் 47 நவகாலியில பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக அவருடைய கடைசி காலத்தில் 1946 47 48 ஜனவரி 30 அவர் படுகொலை செய்யப்படுகின்ற வரையில் அவருடைய படைப்புகளை, அறிக்கைகளை, பேச்சுக்களை, கட்டுரைகளை படிக்கணும். இதற்காக தோழர்களே, இந்த காந்தி பற்றி தெரிந்து கொள்வதற்காக நூல்களை படிப்பது மட்டுமல்ல, டெல்லியில காந்தி பவுண்டேஷனுக்கு டைரக்டராக இருப்பது தமிழகத்தை சார்ந்த அண்ணாமலை. அவரோட பல மணி நேரம் விவாதித்துக் கொண்டிருந்த போது நான் எஸ் ராமகிருஷ்ண புத்தகத்தை நான் சொன்னேன், அவர்கிட்ட அண்ணாமலை கிட்ட சொன்னேன், இது ராமகிருஷ்ண புத்தகம் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி, நீங்க பாருங்க அதுக்கு முன்னர் எழுந்தே நான் தான் சொல்லி அண்ணாமலை சொன்னார். அப்படி ஒரு மகத்தான மனிதர். இதை சொல்லுகிற போது மதவெறிக்கு எதிராக போராடுவதற்கு, மதச்சார்பின்மைக்காக போராடுவதற்கு, மத நல்லிணக்கத்திற்காக போராடுவதற்கு, மக்கள் ஒற்றுமைக்காக போராடுவதற்கு ஒரு அடையாளமாக மகாத்மா காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். இதை சொல்லுகிற போதே கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசுவார். அற்புதமான மனிதர். அநேகமாக எந்த லட்சியத்துக்காக காந்தி பாடுபட்டாரோ, உயிர் தியாகம் செய்தாரோ, அதே லட்சியத்தை மனதில் அடக்கி வைத்திருப்பவர் தான் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள். இந்த நூல் அவருடைய கொட்டேஷன் ஒன்று கொடுத்திருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னதாக அவர் ஒரு கட்டுரை எழுதுகிற போது தாகூரை கோட் பண்றார். இதயம் கல்லாகி வறண்டு போன பொழுது கருணை மழை என் மீது பொழிந்தது அப்படின்னு தாகூர் சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, மதவெறி அங்கு கோலோச்சக்கூடிய அந்த மாநிலத்தில் கூட ஒரு இந்து கோயிலில் ரம்ஜான் தினத்தன்று இஸ்லாமியர்கள் அழைத்து எங்கள் கோயிலுக்குள்ள நீங்க ரம்ஜான் கொண்டாடுங்கன்னு சொல்லி, அப்படி இந்துக்கள் இந்து இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த முன்னுதாரணம் இருக்கிருந்து அந்த அண்ணல் காந்திஜியினுடைய பேரன் கோபாலகிருஷ்ணன் எழுதுகிறார். அவருடைய வாழ்த்து செய்தியில மகாத்மா மனிதர் மதவெறியை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்த்து செய்தியில அவர் கோபாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், புத்தர், மகாவீரர், வள்ளுவர், கபீர், குருநானக், விவேகானந்தர், ஸ்ரீ நாராயண குரு, கடைசியாக காந்திஜி, எல்லாம் அடையாளங்கள். இத்தகைய அடையாளங்கள் என்பது இன்று மதவெறிக்கு எதிராக போராடுவதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக திகழ்கிறது. இங்கே பல பேசியவர்களால் சொன்னது போல இந்த மதவெறி எதிர்த்து போராடுவதற்கு, இந்துத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவருடைய கருத்தியலை நம்ம கருத்தியலால் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருத்தர் கல்லால் அடிச்சா திருப்பி கல்லால் கூட அடிக்கலாம், ஆனால் கருத்தால் அடித்தால் கல்லால் அடிக்க முடியாது இல்லை. அந்த கருத்தியல் என்பது இன்று நேற்று உருவானதல்ல. 1923 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு அந்தமானத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு வந்த சாவர்கர் 1923 எழுதிய நூல்தான் எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்துவா, இந்துத்துவாவினுடைய அடிப்படை அம்சங்கள். அதை வைத்துதான் 1925 RSS, பிறகு கோல்வார்கர், 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் உருவாக்கிய அந்த இந்துத்துவா என்ற கோட்பாட்டை நீச்சலை மாற்றி நீச்சலாக அமலாக்குவதற்குத்தான் இந்த வேலை புற செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இந்துத்துவா பற்றி சொல்லுகிற போது அவர் உருவாக்கியது அந்த இந்து, சில பேர் சொல்றாங்க அந்த இந்துத்துவான்னு சொன்னா இந்து மதத்தை குறிக்கிறதா அல்ல, நாம சொன்ன வார்த்தை இல்லை, சாவர்கர் சொன்ன இந்துத்துவா என்ற வார்த்தையை காயின் பண்ணவர் முதல்ல சாவர்கர் தான். ஆனா அவருடைய ஒட்டுமொத்த உள்ளடக்கம், அவருடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? இந்துத்துவா என்பது அதுல பிராமணியம் இருக்கு, சனாதனம் இருக்கு, இந்து தேசம் இருக்கு, சாதி கொடுமை இருக்கு, ஒரு பேக்கேஜ் அது. அப்ப அப்படிப்பட்ட நமது நாட்டை பல நூறாண்டுகளின் பின்னுக்கு இழுத்து செல்லக்கூடிய அத்தை கருத்தியலை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான நூல்கள், தலைவர்கள், ஏராளமான விஷயம். குறிப்பாக கோல்வார்க் அவருடைய கட்டுரையில இந்தியா என்பது இந்து தேசமாக இருக்கணும், ஒரு நாடு ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு தேசமாக இருக்க முடியுமா? அதுதான் உண்மை என்றால் பாகிஸ்தான் நாடு என்பது மேற்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள், கிழக்கு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாடாக நீடிக்க முடியவில்லையே. இந்து தேசம் சொல்லக்கூடிய, சாவர்கர் சொல்லக்கூடிய, கோல்வால்கர் சொல்லக்கூடிய அவருடைய கருத்தில் என்பது இதுல சுக்குநூறா போகுது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்ட இத்தகைய கட்டுரைகளை எழுதுவதற்கு நான் எழுத்தாளன் அல்ல, பத்திரிகையாளரும் அல்ல. கேபி அவர்கள் சொன்னது போல முழு நேரமாக கட்சி பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர். ஆனால் இத்தகைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது பல நூல்களை, பல தரவுகளை படிக்கின்ற போதுதான் ஏராளமான விஷயங்கள் அவைகளை சேகரிக்கின்ற போது, குறிப்பாக தொடர் விஜய் சங்கர் அவர்கள் மொழியாக்கம் செய்த ஏஜி நூரனுடைய அந்த இந்துத்துவா என்பது ஒரு அச்சுறுத்தல், அது பெரிய பொக்கிஷம். ஏராளமான தகவல்கள் உண்மையிலே அந்த ஏஜி நூரன் எப்படி இதெல்லாம் பல 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 ஆண்டுகள் அவர் விஷயங்களை சேகரித்து எழுதிக்கிட்டே இருக்கார். ஆகவே இன்று இருக்கக்கூடிய சூழலில் அநேகமாக இந்த தொடர் என்பது கடந்த பிப்ரவரி மாதம் 2வது வாரம் துவங்கி அடுத்த மே மாதம் 2வது வாரத்தில் முடிந்த பிறகு கடந்த 50 நாட்களில் அது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்திய சூழலில் வகுப்புவாதத்தை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கிய அந்த இந்துத்துவ நிகழ்ச்சியை அமலாக்க முயற்சி எடுக்கிறார்களே, அது எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த நூல் உதவிகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன்.